மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மாணவர்களே நாம் இன்னைக்கு படிக்க போகிறது உயிர் விலங்கியல்ல விலங்குலகம் என்கிற ரெண்டாவது பாடத்தில் முதுகலும் அற்றவைகளில் கடைசி தொகுதியான ஹெமிகார்டேட்டா அப்படிங்கிற தொகுதியை பற்றி படிக்க போகிறோம் ஹெமிகார்டேட்டா அதாவது ஹெமிகார்டேட்டானா இதை தமிழில் வந்து அரை நாணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஹெமினா அரை கார்டேனா நான் முதுகு நான் அதை வச்சு தான் வந்து இதை ஹெமிகார்டேட்டா அல்லது அரை நாணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தொகுதியை வந்து முன்னாடி எதிரில் வச்சுருந்தாங்கன்னா நாணிகள் அப்படிங்கிற தொகுதியில் வந்து இந்த ஹெமிகார்டேட்டா அப்படிங்கிற உயிரினத்தை அரை நாணிகளை வச்சுருந்தாங்க ஆனால் இதற்கு என்ன பண்புகள் இருக்குன்னா நாண அற்றவைகளின் பண்பும் அதிகமாக காணப்படுவதனால இதை தற்போது வந்து தனித்தொகுதியாக அதாவது எக்கினோடெர்மேட்டா என்கிற முத்தோலிகளுக்கு அப்புறமா இதுக்கு தனியாக ஒரு தொகுதி ஒதுக்கி ஹெமிகார்டேட்டா அல்லது அரை நாணிகள் என்கிற தொகுதியில் வந்து இதை வச்சுருக்குறாங்க மாணவர்களே இப்போ நாம் அரை நாணியினுடைய பட படம் வந்து பார்க்கலாம் இதுதான் வந்து அரை நாணியினுடைய பிக்சர் இங்கே கொடுத்துருக்கிறது அரை நாணிகள் அதாவது இந்த அரை நாணிகள் அப்படின்னு எதனால் சொல்கிறாங்க இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது இதனுடைய உடலம் வந்து புழு மாதிரி இருக்கு இல்லையா இது பார்க்குறதுக்கு புழு மாதிரியான உடல் அமைப்பை கொண்டவை இது அதிகமாக எங்கே வாழும்னா இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் புழு மாதிரியான உடல் அமைப்பை கொண்டவை அதிகமாக எங்கு வாழும்னா கடல் நீரில் தான் கடலில் தான் அதிகமாக வாழும் இதை வந்து நாக்குப்புழு அக்கான் புழு அப்படின்னுலாம் சொல்கிறாங்க நாக்குப்புழு என அழைக்கப்படும் உயிரினம் யாது அப்படின்னு கேட்கலாம் மார்க்கில் கேட்டால் எழுதணும் இது அரை நாணிகள் தான் வந்து நாக்குப்புழு அப்படின்னு சொல்கிறாங்க அரைந்தானிகள் வந்து நாக்குப்புழு அல்லது அகான் அப்படின்னா அழைக்கப்படுகிறது இதனுடைய உடலம் எப்படிப்பட்ட உடலம்னா உறுப்பு மண்டல அளவிலான கட்டமைப்பு காணப்படுகிறது உறுப்பு மண்டல அளவிலான கட்டமைப்பு மூவடுக்கு உயிரிகள் இருபக்க சமச்சீர் கொண்டவை இருபக்க சமச்சீர் கொண்டவை அப்புறம் உருளை வடிவமானவை உருளை மாதிரி அதாவது புழு மாதிரி இருக்கிறதுனால இது உருளை வடிவமானவை இதனுடைய உடலானது மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது பகுதி ப்ரபோசிஸ் என அழைக்கப்படுகிறது ப்ரபோசிஸ் மாணவர்களே புக்கில் ப மார்க் பண்ணல நினைக்கிறேன் அதனால் மார்க் பண்ணிக்கோங்க ப்ரபோசிஸ் என அழைக்கப்படுகிறது பகுதி பிரபோசிஸ் என அழைக்கப்படுகிறது இந்த பகுதியானது கழுத்துப்பட்டை என அழைக்கப்படுகிறது கழுத்துப்பட்டை கழுத்துப்பட்டை என அழைக்கப்படுகிறது இந்த பகுதி ஆனது நடு உடல் பகுதி என அழைக்கப்படுகிறது இந்த பகுதி இருக்கு இல்லையா இது வந்து நடு உடல் பகுதி என அழைக்கப்படுகிறது நடு உடல் பகுதி பருத்த நடு உடல் பகுதி என அழைக்கப்படுகிறது இங்கே இங்கே தெரிகிறது வந்து செவில் பிளவுகள் செவில் பிளவுகள் பிளவு செவில் பிளவு என அழைக்கப்படுகிறது இந்த பகுதி இருக்கு இல்லையா இது வந்து செவில் பிளவு அதாவது இதனுடைய உடலானது மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது பிரபோசிஸ் கழுத்துப்பட்டை மற்றும் நடு உடல் பகுதி என அழைக்கப்படுகிறது என்ற மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இதனுடைய உணவூட்டமானது குறு இழைகள் மூலம் நடைபெறுகிறது கு குறு இழை உண முறையைக் கொண்டவை ஊட்ட முறை வந்து எப்படிப்பட்டது குறு இழை ஊட்டமுறை அப்படின்னு சொல்கிறாங்க குறு இழை ஊட்ட முறையைக் கொண்டது என்னுடைய இரத்த சுற்றோட்ட மண்டலம் எப்படிப்பட்டதுன்னா திறந்த இரத்த சுற்றோட்ட மண்டலம் திறந்த இரத்த சுற்றோட்ட மண்டலம் திறந்த இரத்த சுற்றோட்ட மண்டலம் இருந்தாலும் எது காணப்படுகிறது இதயம் காணப்படுகிறது சிற்றடை குழி வகை காணப்படுகிறது தேயத்துடன் கூடிய லாக்குனா எனப்படும் ஒரு வெற்றிடம் காணப்படுகிறது லேக்குனா எனப்படும் ஒரு கேவிட்டி மாதிரியான அமைப்பு வந்து காணப்படுகிறது தொண்டையில் திறக்கும் ஒரிணை செவில் பிளவுகள் காணப்படுகின்றன இந்த பகுதி தான் வந்து செவில் பிளவுகள் இந்த பகுதி இருக்கு இல்லையா இந்த பகுதி வந்து செவில் பிளவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க செவில் பிளவுகள் காணப்படுகிறது பார்த்தாலே தெரியுதுங்க நல்லாவே செவில் பிளவுகள் என அழைக்கப்படுகிறது இந்த செவில் பிளவுகள் எங்கே திறக்குதுன்னா தொண்டைக்குழி பகுதியில் திறக்குது அதனால தான் இதை எதில் வச்சிருக்கிறாங்கன்னா ஹெமிகாரஹா கார்டேட்டா அழைக்கப்படுகிறது டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் பக்கல் கேவிட்டி இட் கம்ஸ் அண்டர் ஹெமிகார்டேட்டா அப்படின்னு சொல்றாங்க தென் இதனுடைய பிரபோசிஸ் பகுதியில் காணப்படும் ஒற்றை ப்ரபோசிஸ் சுரப்பி பிரபோசிஸ் பகுதியில் ஒரு சுரப்பி இருக்கு ஒற்றை பிரபோசிஸ் சுரப்பின்னு சொல்றாங்க அல்லது கிளாமர் கிளாமர்லஸ் மூலம் கழுவி நீக்கம் நடைபெறுகிறது என்னுடைய கழுவி நீக்கம் என்னுடைய மலத்துளை வந்து இந்த பகுதியில் இருக்குது மலத்துளை மலத்துளை இந்த பகுதியில் இருக்குது மலத்துளை வாயும் மலத்துளையும் தனியா இருக்கு அப்ப செரிமான மண்டலம் எப்படிப்பட்ட செரிமான மண்டலம் முழுமையான செரிமான மண்டலம் அப்படின்னு சொல்லலாம் எளிய நரம்பு மண்டலத்துடன் கூடிய இவை தனிப்பால் உயிரிகள் ஆண் புழுக்கள் தனியாகவும் பெண் புழுக்கள் தனியாகவும் இருக்கு அப்படின்னா இனப்பெருக்கம் எப்படிப்பட்டது பாலின பெருக்கம் நடைபெறுகிறது வெளிக்கருவுறுதல் காணப்படுகிறது இவற்றுடைய லார்வா வந்து டர்னேரியா லார்வா என அழைக்கப்படுகிறது டர்னேரியா லார்வா என்னுடைய லார்வா வாழ்க்கை சுழற்சியில் லார்வாக்கள் மறைமுக லார்வா கருவளர்ச்சியை கொண்டது லார்வா வந்து டர்னேரியா லார்வா என அழைக்கப்படுகிறது டர்னேரியா லார்வா ஆனவர்களே என்னுடைய லார்வாவானது டர்னேரியா லார்வா என அழைக்கப்படுகிறது அவ்வளோதான் வந்து எந்த தொகுதி அரை நாணிகள் என்கிற தொகுதியை பத்தி இப்ப பார்த்தோம் அரை நாணிகள் தொகுதியில என்னென்ன பாயிண்ட்ஸ் படிச்சோம் அரைநாணிகள் தொகுதியில் இந்த அரைநாணிகளினுடைய பண்பு யாருடைய பண்பெல்லாம் இருக்கும் முதுகுநான் உள்ளவைகளின் பண்பும் காணப்படுகிறது முதுகுநான் அற்றவைகளின் பண்பும் காணப்படுகிறது இந்த ரெண்டு பண்புகளையும் பெற்றுள்ளதால் இவை இவைகளை வந்து தனி தொகுதியில் வச்சுருக்கிறாங்க இது புழு போன்ற உடல் அமைப்பு கொண்டது இது எப்படிப்பட்டது கடல் நீரில் வாழ்பவை எங்கு வாழும் கடல் நீரில் வாழ்பவை அப்புறம் இதனுடைய உடற்குழி எப்படிப்பட்ட உடற்குழி உண்மையான உடற்குழி உண்மையான உடற்குழி கொண்டவை மூவடுக்கு உயிரிகள் உறுப்பு மண்டல அளவிலான கட்டமைப்பு இருபக்க சமச்சீருடையவை உடல் மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ப்ரபோசிஸ் கழுத்து பகுதி மற்றும் நீண்ட உடல் பகுதி என பிரிக்கப்பட்டுள்ளது என்னுடைய உணவூட்ட முறை குறு குறு இழை உணவூட்ட முறைன்னு சொல்கிறாங்க திறந்த சுற்றோட்ட மண்டலம் ஆனாலும் இதயத்துடன் காணப்படுகிறது இதயம் லாகுனா எனப்படும் சிற்றுடை சிற்றடை குழிகளில் காணப்படுகிறது தொண்டையில் திறக்கும் ஒரிணை செவில் பிளவுகள் மூலம் சுவாசம் நடைபெறுகிறது இந்த தொண்டை பிளவு காணப்படுவதால் தொண்டை குழி காணப்படுவதால் தான் இதில் என்ன இதை என்ன சொல்கிறாங்க ஹெமிகார்டேட் அப்படிங்கிற தனி தொகுதியில் வச்சுருக்குறாங்க முதுகுநான் அற்றவைகளுக்கு எது கிடையாது தொண்டை செவில் பிளவுகளெல்லாம் வந்து கிடையாது முதுகுநான் உள்ளவைகளுக்கு தான் இருக்குது இது இதுக்கு இந்த பண்பு தான் வந்து இதை முதுகுநான் அற்றவைகளில் இருந்து இதை வேறுபடுத்தும் பண்பு வந்து தொண்டை செவில் பிளவு ஆனால் மற்ற பண்புகளெல்லாம் வந்து இது புழு மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு இது எதை மாதிரி இருக்குன்னா முதுகுதான் அற்றவைகளின் பண்பு காணப்படுகிறது எனவேதான் ரெண்டுக்கும் இடைப்பட்ட தொகுதியான தனியா ஒரு தொகுதியில் ஹெமிகார்டேட்டா அப்படிங்கிற தொகுதியில வந்து இதை வச்சிருக்கிறாங்க இதனுடைய கழிவு நீக்கமானது ப்ரபோசி சுரப்பி அல்லது கிளாமருலஸ் மூலம் நடைபெறுகிறது அஹ் அல்லது ப்ரபோசி சுரப்பி மூலம் நடைபெறுகிறது இது எளிய நரம்பு மண்டலம் காணப்படுகிறது இவை தனிப்பால் பாலினப் பெருக்கம் நடைபெறுகிறது வெளிக்குறுதல் கருவுறுதல் காணப்படுகிறது லார்வாக்கள் வந்து டர்னேரியா லார்வாக்கள் அழைக்கப்படுகிறது இதனுடைய லார்வாக்கள் டர்னேரியா லார்வாக்கள் மாணவர்களை அடுத்து நாம் படிக்கிறது முதுகுதான் உடையவை இப்போ இந்த தொகுதியில் எந்தெந்த உயிரினங்கள் இருக்குது அப்படின்னா இந்த தொகுதியில் காணப்படும் உயிரினங்கள் சாக்கோ பலனோகிளாசஸ் பலனோ கிளாசஸ் டைகோடா டைகோடைரா ஃப்ளேவா அதாவது இது எங்கு காணப்படனா தமிழ்நாட்டின் தீவு பகுதிகளில் காணப்படும் இந்திய அரை நாணிகள் யாவை அப்படின்னு கேட்டால் டைகோடோரா டைக்கோடேரா ப்ளேவா அப்படிங்கிற உயிரினம் டைக்கோடேரா ப்ளேவா அப்படிங்கிற உயிரினம் மனவரில் நெக்ஸ்ட்டு நாம் படிக்க போகிறது முதுகுதான் அந்த அந்த இருந்தே உங்களுக்கு தெரியும் தொகுதி முதுகுனா நுடையவை அப்படின்னா அதுக்கு என்ன இருக்குது முதுகுதான் இருக்குது இதுவரைக்கும் நாம் படித்த தொகுதி எல்லாமே வந்து எப்படிப்பட்டது முதுகுதான் அற்றவை ஹெமிகார்டேட்டாவும் கொஞ்சம் முதுகுதான் இருந்தால் கூட அது என்ன சொல்கிறாங்க முதுகுதான் அற்றவை அப்படிங்கிற பிரிவில் இருக்குது ஆனால் முதுகுநான் உடைய பண்பு என்ன இருக்குன்னா அதில் தொண்டைச்சவிழ் பிளவுகள் காணப்படுகிறது அதில் அந்த தொண்டைச்சவில்கள் பிளவு மூலம் சுவாசித்தல் நடைபெறுவதனால அது அந்த மாதிரி சொல்கிறாங்க சரி அடுத்து முதுகுநான் உடையவை முதுகுநான் உடவையில் என்னென்ன உயிரினங்கள் இருக்குன்னா மீன்கள் மீன்கள் இருவாழ்விகள் ஊர்வன பரப்பன பாலூட்டிகள் போன்ற நன்கு அறியப்பட்ட விலங்குகளையும் லேண்ட் எனப்படும் ஆம்பியாக்சிஸ் டூனிகேட்டுகள் அசிடியன் போன்ற ஓரளவு அறியப்பட்ட விலங்குகளையும் கொண்ட பெரிய தொகுதிதான் வந்து முதுகுநாண் உடையவை உடையவை தங்களுடைய வாழ்க்கை சுழற்சியில் ஏதாவது ஒரு நிலையில் மூன்று அடிப்படை பண்புகளை பெற்றிருக்கும் முதுகுநாண் உடையவைகளின் சிறப்பு பண்புகள் யாவை எடுத்துக்காட்டு இது ஒரு முதுகுநானி ஆம்பியாக்சிஸ் சொல்லுவாங்க ஆம்பியாக்சஸ் அப்படிங்கிற முதுகுதாணி தான் வந்து இந்த டயாக்ராமில் கொடுத்துருக்குறாங்க இது ஆம்பியாக்சஸ் இல்லை மாதிரி மாதிரி முதுகுநாணி அப்படின்னு சொல்கிறாங்க மாணவரில் இதில் என்னென்ன மார்க் பண்ணியிருக்கிறாங்க பாரு இங்கே ஒரு குழாய் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு பாரு அது வந்து முதுகுதான் அதாவது நமக்கு வந்து இது எப்படி இருக்கும்னா தண்டு வடம் என்ற அமைப்பு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இப்போ முதுகுப்புற நரம்பு குழல் இங்கே பாரு நரம்பு மண்டலம் நம்மளைய நம்முடைய மூளை நரம்பு மாதிரி நரம்பு மண்டலம் மூளை மாதிரி இருக்குது முதுகுப்புற நரம்பு குழல் அடுத்து வந்து தசை கண்டங்கள் வாய்ப்பகுதி மலப்புழை பகுதி தசையாலான மலப்புழையின் பின்வால் பகுதி தொண்டை பிளவுகள் இதெல்லாம் வந்து முதுகு நானுடையவற்றின் பண்புகள் தொண்டை பிளவுகள் போன்றவை காணப்படுகின்றன சரி இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நரம்பு வடத்திற்கு கீழாகவும் உணவு பாதைக்கு மேலாகவும் நீண்ட தண்டு போன்ற முதுகு நாணை பெற்றிருக்கும் இது தொன்மையான அகச்சட்டகமாகும் அதாவது நரம்பு வடத்திற்கு கீழாகவும் இந்த எல்லோ கலரில் தெரியுது இல்லையா அதுதான் வந்து நரம்பு வடம் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோ கலரில் தெரியும் நரம்பு வடம் அப்போ அதுக்கு கீழே பாரு இருக்கு பாரு இது வந்து என்னது உணவு குழாய் இது வந்து உணவு குழாய் உணவு குழாய்க்கு மேலாகவும் நரம்பு வடத்திற்கு கீழாகவும் காணப்படும் எந்த பகுதி இந்த பகுதி இதுதான் வந்து முதுகுதான் மார்க் இல்லை முதுகுதான் இந்த பகுதி தான் வந்து முதுகுதான் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்னது இது வந்து நரம்பு வடம் இங்கே கொடுத்துருக்கிறது குழாய் இது உணவு குழாய் இது நரம்பு வடம் அதாவது நரம்பு வடத்திற்கு கீழாகவும் உணவு குழாய்க்கு மேலாகவும் ரெண்டுக்கும் இடையில காணப்படுகின்ற நீண்ட ஒரு தண்டு போன்ற அமைப்பு தான் வந்து முதுகுதான் இது இதனுடைய சிறப்பு பண்பு லேம்ப்ரே மற்றும் லேண்ட் போன்ற விலங்குகளில் இது வாழ்நாள் முழுவதும் காணப்படும் லேம்ப்ரே லேண்ட் போன்றவை மாதிரி முதுகுனானும் லேம்ப்ரே லேண்ட் செட் மாதிரி உள்ளவை தான் இதில் வந்து எப்படி இருக்கும் வாழ்நாள் முழுதும் இது காணப்படும்னு சொல்கிறாங்க முதுகெலும்பிகளில் இது பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ முதுகெலும்பு தொடராக மாற்றீடு செய்யப்பட்டுள்ளது மற்ற முதுகெலும்பிகளில் இது முதுகெலும்பு தொடராக நமக்கு இருக்கு இல்லையா முதுகெலும்பு தொடர் முதுகு பின்னாடி இருக்கு இல்லையா அதுவாக மாற்றீடு செய்யப்பட்டுள்ளது அடுத்து முதுகு நாணிற்கு மேலாகவும் முதுகுப்புற உடற்சுவருக்கு கீழாகவும் அமைந்துள்ள நரம்பு வடமானது குழல் வடிவத்திலும் உள்ளிடற்றும் திரவம் நிரம்பியும் காணப்படுகிறது இது உடற்செயல்பாடுகளை செயல்பாடுகளை ஒருங்கிணைக்க பயன்படுகிறது உயர் முதுகு நாணிகளில் வளத்தின் முன்முனை பருத்து மூளையாகவும் பின்பகுதி தண்டுவடமாகவும் மாறியுள்ளது அப்போது நரம்புவடத்தை பற்றி சொல்கிறாங்க வடம் எங்கே இருக்குது முதுகுப்புற நரம்பு குழல்னு போட்டிருக்கிறாங்க பாரு அதான் வந்து நரம்பு வடம் முதுகுப்புற நரம்பு குழல் தான் நரம்பு வடம் எங்கே இருக்குது இது அதாவது முதுகு நாணிற்கு மேலாகவும் முதுகு மேலே தான் இந்த இருக்கு இல்லையா முதுகு நானுக்கு மேலாகவும் உடற்சுவருக்கு கீழாகவும் மேலே பிங்க் கலரில் தெரியுது உடற்சுவர் இதான் வந்து உடற்சுவர் உடற்சுவர் சுவர் இந்த உடற் கீழாகவும் காணப்படும் உள்ளீடற்ற திரவம் நிரம்பியும் காணப்படுகின்ற இது என்ன பண்ணும் நரம்பு எப்பயுமே மூளை தான் வந்து நம்மளுடைய உடலை வந்து ஒருங்கிணைப்பது இல்லையா இப்போ நம்மளுடைய உடலை ஒருங்கிணைக்கும் ஒரு அமைப்பு ஒரு குழல் வடிவ அமைப்பு தான் வந்து என்ன சொல்கிறாங்க முதுகு நரம்பு வடம் அப்படின்னு சொல்கிறாங்க நரம்பு வடம் இதுவும் யாருக்கு இருக்குன்னா முதுகு நாணிகளுக்கு தான் இந்த பண்பும் காணப்படுகிறது அடுத்து மூணாவது பண்பு மூணாவது பண்பு என்னென்னா மூணாவது பண்பு வந்து அனைத்து முதுகு நாணிகளிலும் ஏதாவது ஒரு நிலையில் வாழ்க்கை சுழற்சியின் ஏதாவது ஒரு நிலையில் தொண்டை செவில் பிளவுகள் காணப்படுகின்றன இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் தொண்டை செவில் பிளவுகள் மாணவர்களை ஃபைவ் மார்க்கில் சொல்லும்போது நான் அண்டர்லைன் பண்ண பாயிண்ட்ஸை மட்டும் வந்து படித்தா போதும் வாழ்க்கை சுழற்சியின் ஏதாவது ஒரு நிலையில் தொண்டை செவில் பிளவுகள் காணப்படுகின்றன மூணாவது பாயிண்ட் முதுகுநானுடைய விலங்குகள் அனைத்திலும் கருவளர்ச்சியின் போது தொண்டைச்சுவர்கள் வரிசையாக செவில் பிளவுகள் காணப்படும் நீர்வாழ் விலங்குகளில் இவ்வகை செவில் பிளவுகள் இரத்த நாளங்களுடன் கூடிய இழைவடிவ செவில்களாக மாறி சுவாசத்திற்கு உதவுகின்றன எல்லாம் செவில் பிளவுகள் இருக்கும் இல்லையா அது வந்து சுவாசத்திற்கு உதவுகின்றன நிலவாழ் முதுகுநானிகளில் கருவளர்ச்சியின் போது மனிதனில் கூட கருவளர்ச்சியின் போது செவில் பிளவுகள் தோன்றி படிப்படியாக மறைஞ்சு அப்புறம்தான் வந்து நுரையீரல் உருவாகும் மேற்கண்ட பண்புகளுடன் கூடிய முதுகுதானுடையவை அனைத்தும் இருபக்க சமச்சீருடையவை மனவளை இது மூணாவது பாயிண்ட் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வாழ்க்கை சுழற்சியின் ஏதாவது ஒரு நிலையில் எது காணப்படும் செவில் பிளவுகள் தொண்டை செவில் பிளவுகள் வந்து காணப்படும் பின்னாடி அந்த தொண்டை செவில் பிளவுகள் அந்த உயிரினத்தை பொறுத்து இப்போது நீர்வாழ் விலங்குன்னா அது தொன் அது செவில செவில்களாகவே அது சுவாசத்திற்கு பயன்படுகின்ற செவில்களாக மாறிவிடும் ஆனால் முது நம்மளை மாதிரி பாலூட்டிகள் போன்ற உயிரினங்களில் வந்து அந்த செவில் பிளவுகள் வந்து எதுவாக மாறிவிடும் செவில் பிளவுகள் மறைஞ்சு பிற்காலத்தில் அந்த உயிரினம் கரு வளர்ச்சியிலேருந்து மெதுமெதுவாக ஒரு குழந்தையாக மாறும்போது அதுக்கு நுரையீரலாக அது மாறிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வேற என்னென்ன பாயிண்ட் இருக்குன்னா நாலாவது பாயிண்ட் இதெல்லாம் ஏற்கனவே படித்தது தான் அதாவது முதுகுநான் உடையவை அனைத்தும் இருபக்க சமச்சீரமைப்புடையவை உடற்குழி உடையவை மூவடுக்கு விலங்குகள் உறுப்பு மண்டல அளவிலான கட்டமைப்பு காணப்படுகிறது மலத்துளைக்கு பின் அமைந்துள்ள சிறிய வால் பகுதி அமைந்துள்ளது மலத்துளைக்கு பின் அமைந்துள்ள வால் பகுதி காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க மலத்துளைக்கு பின் அமைந்துள்ள வாலினை பெற்றுள்ளன ம துளைக்கு பின் அமைந்துள்ள வாலினை பெற்றுள்ளன ல தவிர மற்ற முதுகுளில் மயோஜனிக் இதயத்துடன் கூடிய மூடிய வகை இரத்த ஓட்ட மண்டலம் லேண்டில் மட்டும் ஆம்ஃபிஆக்சிஸ் மாதிரி லேண்ட்செட்டில் மட்டும்தான் வந்து திறந்த இரத்த ஓட்ட மண்டலம் மீது எல்லா உயிரினங்கள் மீன்கள் அப்புறம் இரு இரு வாழ்விகள் தவளை இருவாழ்விகள் ஊர்வன பறப்பன பாலூட்டிகள் போன்ற எல்லாத்துலேயுமே வந்து இதயம் எப்படிப்பட்டது மூடிய வகை இரத்த ஓட்ட மண்டலம் மூடிய வகைனா இதயம் இரத்த குழாய்கள் அதாவது தமனிகள் சிறைகள் தந்துகிகள் ஆகியவை காணப்படுகின்ற இரத்த ஓட்ட மண்டலம் காணப்படுகிறது மாணவர்களே இதுவரைக்கும் நாம் முதுகுநான் உடையவையின் சிறப்பு பண்பு படித்தோம் முதுகுநான் முதுகுநான் உள்ளவைகளின் சிறப்பு பண்பு ஒன்று வந்து என்ன காணப்படுகிறது முதுகுதான் காணப்படுகிறது எங்கு காணப்படும் நரம்பு வடத்திற்கு கீழாகவும் உணவு பாதைக்கு மேலாகவும் காணப்படுகிறது பாயிண்ட் நம்பர் ஒன் ரெண்டாவது பாயிண்ட் என்ன இருக்குன்னா முதுகு முதுகுப்புற குழல் காணப்படுகிறது முதுகுப்புற குழல் எங்கே இருக்கும் அதாவது முதுகுதானிற்கு மேலாகவும் முதுகுப்புற உடற்சுவருக்கு கீழாகவும் காணப்படுகிறது முதுகுப்புற நரம்பு குழல் அடுத்தது வந்து மூணாவது பாயிண்ட்டு கருவளர்ச்சியின் ஏதாவது ஒரு ட பீரியட்ல வந்து எது இருக்கும் தொண்டைச்சவில் பிளவுகள் காணப்படும் மெதுமெதுவாக உயிரினத்தை பொறுத்து அது வந்து நுரையீரலாக மாறலாம் இல்லை தொண்டைச் பிளவுகளாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து மூணாவது நாலாவது பாயிண்ட்டு இருபக்க சமச்சீருடையவை அஞ்சாவது பாயிண்ட்டு உடற் மூவடுக்கு உயிரிகள் ஆறாவது பாயிண்ட் உடற்குழி கொண்டவை ஏழாவது பாயிண்ட்டு மலத்துளைக்கு பின்னால் என்ன காணப்படும் வால் காணப்படுகிறது எட்டாவது பாயிண்ட் மூடிய வகை இரத்த ஓட்ட மண்டலம் காணப்படுகிறது எதை தவிர லேண்ட் செட்டை தவிர மீது எல்லாத்துலேயுமே மூடிய வகை இரத்த ஓட்ட மண்டலம் காணப்படுகிறது மாணவர்களை அடுத்து நாம் படிக்க போகிறது முதுகுதான் உடையவை மற்றும் முதுகுநாண் அற்றவைகள் வேறுபடுத்து ஃபைவ் மார்க் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு முன்னமே படித்த முதுகுதான் உடையவகின் சிறப்பு பண்பு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் முதுகுநாண் உடையவை முதுகுதான் அற்றவை முதுகுநாண் உடையவைகளில் எதிர்க்கு மனிதனை சொல்லலாம் எடுத்துக்காட்டால் மனிதன் பாலூட்டிகள் பறவைகள் ஊர்வன பரப்பன இருவாழ்விகள் மீன்கள் எல்லாமே வந்து முதுகுதான் உடையவை இதை எப்படிப்பட்டவை முதுகுதான் காணப்படுகிறது ஒற்றை வடம் நரம்பு வடம் மூளை எல்லாம் இருக்குது இல்லையா நரம்பு வடம் உண்டு தொண்டை சவில் பிளவுகள் காணப்படின்ன கருவளர்ச்சியில் காணப்படும் பின் பின்னாடி அது நுரையீரலாக மாறும் இதயம் வயிற்றுப்புறத்தில் காணப்படுகிறது மலத்துளைக்கு பின்னமைந்த வால் காணப்படுகிறது உணவுக்கழல் உணவுக்குழல் நரம்பு வடத்திற்கு கீழே காணப்படுகிறது முதுகுதான் அற்றவைகளில் எது கிடையாது முதுகுதான் இல்லை ஒரு இணை வயிற்றுப்புற திட நரம்பு வடம் மட்டும் காணப்படுகிறது வயிற்றுப்புற நரம்பு வடம் செவில் பிளவுகள் இல்லை இதயம் இல்லை இருந்தால் அது முதுகுப்புறத்திலோ பக்கவாட்டிலோ அமைந்துள்ளது வால் இல்லை உணவுக்குழல் நரம்பு வடத்திற்கு மேலாக காணப்படும் மாணவர்களே இதுவரைக்கும் நாம முதுகுநான் உடையவை முதுகுநான் அற்றவை வேறுபடுத்தி படித்தோம் தேங்க்யூ